மாரநாதா சீக்கிரமாய் வாரும் என்கிற குரல் தற்போது மேலோங்க ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது. பெரிய எழுப்புதல்களை நம் கண்முன்னாக ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்படி கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக ரட்சிக்கப்பட்ட நம் இந்தியாவில் வாழும் பழங்குடியினர்கள், ஜார்க்கண்ட், பீகார் போன்ற மாநிலங்களில் வசிக்கக்கூடிய மால்டோ, சந்தால் போன்ற இன மக்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் மத்தியிலே சென்ற மிஷினரிகள் கல்வி அறிவை கொடுத்து, மருத்துவ அறிவை கொடுத்து, அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து, அவர்களின் கண் திறக்கப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட எழுப்புதலை ஏற்க மறுக்கும் மதவாதிகள், மதவாத சக்திகள், சில சமூக விரோதிகள் கர்பாப்சி என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தாய் மதத்திற்கு திரும்புதல், சில கூட்டங்களை நடத்தி சில பரிசு பொருட்களை கொடுத்து, சில சலுகைகளை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற மிரட்டலையும் அழைப்பையும் கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சத்தீஸ்கர் மாநிலம் ஜெய்ஸ்பூர் என்கிற இடத்தில் ஒரு 3 நாள் முகாமை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பழங்குடியினர் மக்கள் மத்தியில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்று, மிரட்டலை ஏற்று அநேக பழங்குடியினர்கள் அந்த பந்தலில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நடந்திருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்களை குறிவைத்து இப்படிப்பட்ட மதவாத சக்திகள் நடத்தும் இந்த கூடுகையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்திருக்கிறது. அது என்ன அதிசயம் என்று சொன்னால், அந்த பந்தல் அப்படியே சுழல் காற்றிலே அடித்து அது அப்படியே சின்ன பின்னமாக அது பறந்து போகிறதை கண் முன்னாக அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போது பார்த்த அற்புதத்தை விட இந்த மதவாத சக்திகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களுடைய அந்த மேற்கூரை பறந்து அதனுடைய பந்தல்கள்லாம் கிழிந்து போகத்தக்கதாக கர்த்தர் இயற்கையை, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது இப்படிப்பட்ட அதிசயமும் அற்புதமும் நம் இந்திய தேசத்தில் நடந்திருக்கிறது. திரும்ப அந்த ஊர் மக்களெல்லாம் மாரநாதா, அல்லேலூயா, சீக்கிரமாய் வாரும் என்கிற ஒரு பெரிய எழுப்புதலை மீண்டும் கர்த்தர் உண்மையுள்ளவர், ஜீவனுள்ளவர் என்பதை நிரூபித்திருக்கிறார்.